சிந்திங்க நாய் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், நம்ம வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேண்டுதல்கள் வைப்போம். அதாவது வேலை கிடைக்கணும், திருமணம் கைகூடி வரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சொந்த வீடு அமையணும், இப்படி வேண்டுதல்களை நம்ம முன்வைக்கிறோம். நம்மளுடைய குலதெய்வத்துக்கோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ, இல்லை குறிப்பிட்ட தெய்வங்களுக்கோ நாம் வேண்டுதல் வைக்கிறோம். அந்த மாதிரி வேண்டுதல் வச்ச பிறகு அது அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுது, நிறைவேறலை அது அடுத்த கட்டம். ஆனால் வேண்டுதல் வச்ச அந்த ஆலயத்துக்கு நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு ஐதீகம் இல்லையா? அந்த மாதிரி சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்பொழுது நாம் நேரடியாக உரிய அந்த சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுறோமா? இப்போது திருமண நாள் அப்படின்னும்போது குலதெய்வத்தை போயிட்டு பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரி குலதெய்வம் ஆலயத்துக்கு நாம் இன்னைக்கு என்னுடைய திருமண நாள், அதனால் குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் நாம் கிளம்புறோம். அந்த மாதிரி கிளம்பும்பொழுது நேராக குலதெய்வம் ஆலயத்துக்கு போகிறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி குலதெய்வம் ஆலயத்தை நோக்கி போகும்பொழுது அந்த வழியில் இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்கள்லாம், சிறப்பான ஆலயங்கள்லாம் இருக்கும். நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் சிறப்பான ஆலயம், அது மாதிரி வழியில் நிறைய ஆலயங்கள் இருக்கு இல்லையா? நமக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும், ஆமாம் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க இப்படி போகிற வழியில் தான் ஏதோ ஒரு விநாயகர் ஆலயமாக, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயமாக, இப்படி போகிற வழியில் தான் முருகர் ஆலயமாக, இங்கே தான் அம்மன் ஆலயமாக, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம்? குலதெய்வத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே நாம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்துட்டு நாம் போகிறோம் இல்லையா? இது எந்த அளவுக்கு நாம் தவறு செய்கிறோம் அப்படின்றத மகா சுவாமிகள் உணர்த்தி தரணும். அதாவது ஒரு முறை காஞ்சி மகா சுவாமிகள் காஞ்சி மடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு வாசலில் ஒரு பஸ்ஸு சத்தம் கேட்குது. மடத்து வாசலில் அந்த பஸ்ஸு நின்றுது. அந்த சத்தமும் மகா சுவாமிகளுக்கு கேட்குறது. உடனே மகா சுவாமிகள் அங்கே பேசிட்டு இருந்தவர் திடீர்னு என்ன ஏது எதையுமே சொல்லாமல் விறுவிறுவிறும் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து வாசலில் நின்றுட்டார். அந்த பஸ்ஸுலேருந்து யார் இறங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்ப பக்தர்கள் இறங்குறாங்க. ஐயப்ப பக்தர்கள் ஒரு 50-லேருந்து ஒரு 70 பேர் வரைக்கும் இருமுடி கட்டிட்டு சபரிமலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழிதானே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய மகா சுவாமிகளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு கிளம்பக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ணுறாரு, பஸ்ஸை நேராக மடத்து வாசலில் வந்து நிப்பாட்டிட்டார். மகா சுவாமிகளும் வாசலில் வந்து நின்றுட்டார். இந்த ஐயப்ப பக்தர்களும் பஸ்லேருந்து இறங்கிட்டாங்க. மகா சுவாமிகள் கேட்குறார், வாங்க வாங்க, என்ன எல்லாம் எங்கேயோ கிளம்பிட்டுருக்கேன்? அந்த குரு சொல்கிறார், ஐயா நாங்கள்லாம் வந்து ஐயப்ப பக்தர்கள், இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் தரிசனத்துக்காக சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறார். அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை அந்த ஐயப்பனுக்கே உரிய அந்த சரணத்தை பாடுங்களேன், பாடலை பாடுங்களேன் அப்படிங்கிறார். இந்த குழுவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு பஸ்ஸில் வந்தார், அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மகா சுவாமிகள் ஒரு பாடலை பாடு, ஐயப்பன் பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழுவாக சேர்ந்து மொத்த பக்தர்களும் சேர்ந்து பாடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லையா? அதை வந்து அந்த குரு என்ன பண்ணுறாரு, தொடங்குறார். அந்த பாடலை வந்து தொடங்குறார். அதாவது அந்த ஐயப்பன் பாடல் இருக்கு இல்லையா, நெய் அபிஷேகம், பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர தீபம், பக்தர்களும் சுவாமிக்கு, இப்படி அந்த பாடல் முழுக்க பாடும்பொழுது மகா சுவாமிகள் சட்டம், நிமிஷம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படிங்கிற அந்த குருவும் அந்த பாடலை அப்படியே நிறுத்திட்டார். நிறுத்திட்டு, என்ன சுவாமி பாடலை நிறுத்த சொல்லிட்டீங்க? மகா சுவாமிகள் கேட்குறாரு, அதாவது இப்போ நீங்கள் பாடினீங்களே அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கு? இருமுடி சுவாமிக்கு, நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, இப்படி எல்லாமே சுவாமிக்கு அப்படின்னு பாடுறீங்களே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் அங்கே வருவீங்கன்னு சுவாமி காத்துட்ருப்பார் இல்லையா? நீங்கள் ஐயப்பனை மனசில் நினச்சி இருமுடி கட்டிட்டீங்க. அந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை விட்டு சிறப்பான ஒரு பூஜைகள் மூலம் அந்த இருமுடி அப்படின்றது தயாராகிடுச்சு.
தயார்படுத்திய அந்த தேங்காயை, நெய் தேங்காயை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஐயப்பனுடைய திருப்பாதங்களில் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? அதற்காக தானே ஐயப்பன் அங்கே காத்துட்டுருக்கார், நீங்கள் வருவீங்கன்னு. அங்கே போகிறத விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தான் மகா சோமிட்டு அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு அப்போ தான் தாங்கள் செஞ்ச தவறு புரிய வந்ததான். அதாவது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு தான் போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் முதல்ல நேராக அந்த ஆலயத்துக்கு போகிறோம். போயிட்டு பார்த்துட்டு அங்கே வாங்கின ஆசீர்வாதத்தோடு நேராக ஆற்றுக்கு வரணும். இதுதான் வந்து ஒரு முறை. அப்படி இல்லை, நாம் வீட்டில் சும்மா இருக்கோம், ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்ற எந்த குறிக்கோளும் மனசில் இருக்காது. அப்போ நாம் சின்ன சின்ன ஆலயங்களுக்கு ஒரு நாள் முழுக்க போயிட்டு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாமே தவிர்த்து, நாம் இந்த கோவிலுக்காக நாம் கிளம்புறோம் அப்படின்றத நம்ம மனசில் பட்டுடுத்துனா அங்கே அந்த சுவாமி தயாராகிடுவார். உங்களை பார்க்கறதுக்காக, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட கடவுள் தயாராகிடுவார். அந்த கடவுளை அங்கே காக்க வச்சுட்டு நீங்கள் வழி நடக்க உங்களுக்கு விருப்பமான கடவுள்களையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு அங்கே போகும்பொழுது அது பயனில்லை அப்படின்னு சொன்னாலும் மகா சுவாமிகள். இப்போது நாம் என்ன தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது நாம் குறிப்பிட்ட ஆலயத்துக்கு வரோம், அதாவது திருப்பதிக்கு வரோம் அப்படின்னு எவ்வளோ பக்தர்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்க. திருப்பதிக்கு போகிற பாதையில் எவ்வளவோ ஆலயங்கள் இருக்குது. இங்கே பார்த்துட்டு போகலாம், இங்கே பார்த்துட்டு போகலாம், இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நாம் போகிற அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தவறு. ஏன்னா நம்ம மனசில் குறிப்பிட்ட ஆலயத்தை நினச்சிட்டோம், அந்த ஆலயத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது அன்றைய மகா சுவாமிகள் சொல்லி அந்த பக்தர்களுக்கு புரிஞ்சுதான் இந்த பதிவின் மூலம் நமக்கும் இந்த ஒரு விஷயம் புரிய வந்தது இல்லையே. எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம், அந்த பக்தர்களை உள்ளே கூட வரவிடலை, அதாவது காஞ்சி மடத்துக்குள்ளே கூட வரவிடலை மகா சுவாமிகள். ஏன்னா அவங்க போகக்கூடிய அந்த யாத்திரை அப்படின்றது அவ்வளோ புனிதமானது. அந்த தேங்காய், நெய் தேங்காய் அந்த தாற்பயம் எவ்வளவு பொக்கிஷமான ஒரு விஷயம் இல்லையா? அதாவது அந்த தேங்காய் அப்படின்றது தான், தேங்காயும் நெய்யும் ஜீவாத்மா பரமாத்மான்னு. அதாவது ஜீவாத்மா அப்படிங்கிறது நெய், பரமாத்மா அப்படிங்கிறது தேங்காய். ஜீவாத்மா அப்படிங்கிறது உயிர், பரமாத்மா அப்படிங்கிறது உடல். இந்த உடலுக்குள்ள அந்த உயிர் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அந்த தேங்காய்க்குள்ள நெய் அப்படின்றது இருக்கு. அந்த நெய் அப்படின்றது எத்தனை கட்டத்துக்கு பிறகு வருது இல்லையா? ஒரு பால் அப்படின்னா, அதாவது நான் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய பேக்கெட் பால் நான் சொல்லுவேன், பசும்பால். பசும்பால் அப்படிங்கிறது ஒரு நாளில் கெட்டு போயிடும். அதை தயிராக்கினீங்கன்னா ஒரு வாரத்தில் கெட்டு போயிடும். அதை வெண்ணெயாக்கினீங்கன்னா ஒரு மாதம் கெட்டு போயிடும். அதை நெய்யாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருடம் ஆனாலும் கெடாது. அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படின்றது எப்போதும் சுத்தமாக இருக்கணும், அந்த ஜீவன் எப்போதும் புனிதமானதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தேங்காய்க்குள்ள இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த நெய்யை விட்டு நாம் சுவாமிக்கு, அதாவது ஐயப்ப மலைக்கு போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு இந்த நெய் தேங்காய் அப்படின்றத செலுத்தும். எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். நீ தந்த இந்த உயிர் அப்படின்றது இந்த உடலுக்குள்ள எப்போதும் சுத்தமானதாக இருக்குது, எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இருக்குது அப்படின்றத உணர்த்தும் விதமாக நாம் இந்த ஒரு இருமுடி கட்டுறது அப்படின்றத நாம் செஞ்சுட்டு வரோம். எவ்வளவு தாத்பரியம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தாத்பரியம் இருக்கு. அந்த நெய் தேங்காய்க்கு இது ஒரு தாத்பரியம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நெய் தேங்காய் அப்படின்றத நீங்கள் அங்கங்கங்கங்கே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதற்கு பிறகு ஐயப்பனுடைய திருப்பாதங்களை செலுத்துறது அப்படின்றது முறையல்ல. அதனால் இதுதான் சரி அப்படின்றத உணர்த்தி அந்த பக்தர்களை உடனே சபரிமலைக்கு அனுப்பி வச்சாராம் மகா சுவாமிகள். இதுதான் மகா சுவாமிகள் மகாபரிவாச்சம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.